அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒரு லாங் ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, சாரீலேருந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். அதுக்கப்புறமா இதை நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சாரியோட பார்டர் வந்து சென்டரில் இப்படி வர மாதிரி பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து இந்த மாதிரி காட்டன் பால்ஸ், சரிங்களா? இந்த பால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தெர்மகோல் பால், சரிங்களா? தெர்மகோல் பால்ஸு, அதை வச்சு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ளே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து கொடுத்து இதை வந்து மேலே வந்து நான் அப்படியே பதிச்சு வந்து வச்சுருக்கேன். ரெண்டு தனித்தனியாக வந்து ரெடி பண்ணி உள்ளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து நான் அந்த மாதிரி பதிச்சு விட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னா, இது ஓப்பன் வச்சு இந்த இடத்துல நம்ம ஹூக் அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கை வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், அப்படியே வந்து அட்டாச் பண்ணி நம்ம எப்பயும் போல் சைடு வந்து தைச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து நாட்டு, நார்மல் நாட் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு குஞ்சம் வந்து நான் வந்து வச்சு தைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே வந்து நமக்கு அழகாக இருக்குது. நாட்டு கொஞ்சம் லென்த்தாக வச்சு, லென்த்தியாக வச்சு இந்த மாதிரி நான் வந்து தைச்சிருக்கேன். இப்போ பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி டாட் வந்து நான் பிடிச்சி விட்ருக்கேன். இது டாட் பிடிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. முந்தி வந்து நம்ம மேல் டாப்புக்காக நான் கட் பண்ணிட்டேன். மீதமுள்ள சாரி கிளாத் ஃபுல்லாகவே நான் வந்து கீழே அந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இன்னும் அயன் பண்ணல. இது அயன் பண்ணிட்டோன்னு சொன்னோம்னா நல்லா இது வந்து நல்லா படிஞ்சு நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த ட்ரெஸ் வந்து நான் தைச்சிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து எதுவுமே நான் வந்து மடித்து தைக்கலை. பார்டர் இருந்ததுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். உள்பகுதியில் வந்து பிசுறு எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணி வந்து தைச்சி விட்ருக்கேன். ஓகே, இப்போ வாங்க இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது கை வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் கூட வந்து அட்டாச் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது நம்ம சுடிதாருக்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து நம்ம உள்கை வந்து கட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக சிசர் நாச் வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த பேக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கழுத்து வந்து அடித்து திருப்பிடலாம். நல்ல பக்கத்தை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நம்ம கழுத்து பகுதியில் கால் இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். வச்சுட்டோம். இந்த ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா 32 இன்ச் வந்து இடுப்போட சுற்றளவு. அது போக தையலுக்கு வந்து 1-2 இன்ச் வந்து சேர்த்து 34 இன்ச் அளவு இருக்க மாதிரி ஃப்ளீட் வந்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மேல் டாப்பு கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் டாப்பை வந்து உள்ளே இந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போ மேலே தெரியறது வந்து ராங் சைடு, உள்ளே இருக்கிறது வந்து ரைட் சைடு. இப்போ ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றி வந்து நம்ம சுற்றுலை வந்து கரெக்டாக இருக்கா, பாட்டமோட சுற்றுலவும் டாப்போட சுற்றுலவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ரவுண்டாக அட்டாச் பண்ணி நம்ம வந்து தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் 3 மீட்டர்லேயே வந்து ப்ளீட் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து அழகாக தான் இருக்கும். பட் அது வந்து கீழே வரைக்கும் அந்த மடிப்பு வந்து அழகாக தெரியாது. அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டு அந்த 1.5 மீட்டரையும் சேர்த்து வச்சு நான் இதில் வந்து தைச்சிருக்கேன். இப்போ இது வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம அயன் பண்ணோன்னா அது நல்லா படிஞ்சு உங்களுக்கு அழகாக வந்து தெரியும். அகலமும் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ இதை சுற்றி வந்து 1 இன்ச் பை 1 இன்ச்சாக எடுத்து வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டாப்புக்கு மட்டும்தான் வந்து நான் லைனிங் வந்து கொடுத்துருக்கேன். கீழே பாட்டமுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல. அப்படி நீங்கள் லைனிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் லைனிங்கும் வந்து 4.5 மீட்டர் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அது வந்து நீங்கள் 2.5 மீட்டர் 3 மீட்டர் அளவு எடுத்து ஃப்ளீட் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து வச்சு தைச்சிக்கலாம். ஆனால் கால் வந்து தட்டி விடாத அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ஹைட் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். லைனிங்கில் வந்து நீங்கள்
ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஹைட் வந்து இப்போ 41 இன்ச் வந்து பாட்டமோட ஹைட் வச்சுருந்தோம். நீங்கள் வந்து ஒரு 30 இன்ச் அளவுக்கு நீங்கள் உயரம் வச்சாலுமே போதுமானது. இது வந்து அவங்க இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால லைனிங் வேண்டாம்ட்டாங்க, அதனால் நான் வந்து லைனிங் வைக்கலை. பட் லைனிங் வச்சு தைச்சோம்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஏற்கனவே சாரியே வந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும், அதனால் லைனிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம வந்து வைக்கலை. நம்ம அடுத்து வேறு ட்ரெஸ் தைக்கும்போது லைனிங் வச்சு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் டாப்பும் பாட்டமும் சேர்ந்து தையல் வந்து போட்டாச்சு. அது கூட ரெண்டாவது தையல் அது மேலேயே நான் வந்து போட்டுக்கிறேன். இதை அட்டாச் பண்ணது பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச் கேப்பில் அட்டாச் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இது ஜாயிண்ட் தையல் வந்து ரெண்டு தையல் நம்ம போட்டுட்டு நம்ம பேக்கில் வந்து நாட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த நாட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் உள்ளுக்கு பிசுறு தெரிகிற பக்கம் எல்லாமே நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கானே அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.